வணக்கம் அம்மா. காதலிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, பணம் காசு ஒன்றுமே தேவையில்லாத மாதிரியும், அந்த காதல் ஒன்றும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டால் ஏதோ பணம் கொட்டுற மாதிரியும் நினைப்பாங்க. நிச்சயமாக அது கிடையாது. அதுக்கு பிறகுதான் பல இக்கட்டான சூழ்நிலைகளே வரும். பணத்தினுடைய அருமை அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் இவங்க ஓடி ஓடி காதலிக்கும் போது இவங்க வேலை செய்வாங்க, வீட்டில் இருந்து அம்மாட்ட காசு பறிப்பாங்க, நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க. அப்போ வந்து காசினுடைய அருமை தெரியாது. கல்யாணம்னு ஒன்று ஆன பிறகு தான் பெற்றவங்களும் என்ன செஞ்சுருவாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் ஓம்பாடு அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மனைவியினுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த கணவன் தான் பூர்த்தி செய்யணும். அப்போ தான் ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு பிறகு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது எங்கே நடந்துச்சுன்னா, விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம் இது. இது என்னென்னா, அந்த பெண்ணும் அந்த பையனுடைய பேர் வந்து ஜீவா. இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பையனுக்கு வயசு வந்து 23 தான், இந்த பெண்ணுக்கு வயசு வந்து 19 தான். இவங்களுக்கு என்ன ஒரு குடும்ப பாரத்தை தாங்க முடியும் அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏதோ ஜாலியாக பைக்கில் சுற்றிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு அலையிற வயசு, அதே மாதிரி வேலை செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, வேலை செஞ்சாலும் அந்த பணத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படின்னு தெரியாத வாலிப வயசு, ஏதோ ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த வயசில் காதலிக்கும் போது அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அவங்க வீட்டில் காசு கொடுக்குறாங்க, கொடுக்கல, வரதட்சணை, பணமும் தருவாங்க, எதை பற்றியும் சிந்தனை இருக்காது. பெற்றவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் பொருடா, ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணுவோம், கொஞ்சம் நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணுவோம், பொரு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நகை நட்டு தான் பெருசா, காசு பணம் தான் பெருசா, எனக்கு காதல் தான் பெருசு, எனக்கு இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெற்றவங்கக்கிட்ட சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. எதுக்காக பெற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியாது. கல்யாணத்துக்கு நகை நட்டு போடுறது எதுக்காகன்னா, ஒரு கணவனுக்கு ஒரு அவசர தேவைகள் எத்தனையோ வரும். அந்த நேரம் ஒரு ஏதோ ஒரு தொழில் செய்யணும், ஒரு அடகு வச்சுக்கலாம், அதுக்காகத்தான். பெண்ணுக்கு போட்டு அழகு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், தங்கத்தில் முதலீடு பண்ணி மாப்பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, அதை ஒரு அவசர தேவைக்கு வச்சுக்கிற எடுத்துக்கிற அந்த நகை பயன்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதே மாதிரி சீதனை ரொக்கம் எங்களுக்கு இப்படி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயத்தில் அவங்க வீட்லேயும் வாங்கி நம்ம பொண்ணுக்கே தான் அதை செய்வாங்க, பட்டு எடுப்பாங்க, தாலி செய்வாங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அப்படி செய்வாங்க. அதுலேயும் ஒன்றும் அந்த மாதிரி குடும்பங்களும் உண்டு. ஆனால் எதுவுமே வேண்டாம், எனக்கு பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும்னு அம்மாட்ட எல்லாம் தகராறு பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பெண்ணிட்ட வந்து, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வா, ஏன்னா இங்கே குடும்ப செலவுக்கு பணம் இருக்காது. காதலிக்கும் போது அந்த தேவையெல்லாம் தெரியாது. அந்த கல்யாணம் ஆன பிறகு தான் நிறைய தேவைகள்லாம் தெரியும். அப்போது காசு இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை ரொம்ப அதிகமாக வந்துடும். அப்படி தான் இந்த ஜீவான்ற பையனுக்கும் வந்துருச்சு. வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட, போ நீ போய் உங்கள் வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வான்னு விடாமல் தொல்லை பண்ணியிருக்காரு. கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆச்சு, 6 மாதம்தான் ஆச்சு. அந்த 6 மாதத்துக்குள்ள குடும்பத்தில் பல பிரச்சனைகள், அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது செய்கிறது, அந்த காசு காசு காசுன்னு அலையிறது. அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும், 19 வயசு தான். அவனுக்கு அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கோ 23 வயசு தான். இதெல்லாம் விளையாட்டு பருவம். இந்த பருவத்தில் அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு அந்த ரெண்டு பேரும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த பெண் வந்து தாங்க முடியல இந்த ஆணனுடைய துன்பம், இருந்தாலும் வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா காதலித்து கல்யாணம் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ஜீவான்ற பைய மாப்பிள்ளைக்கார என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி மண்ணனை எடுத்து மேலே ஊற்றி தீய வச்சு விட்டார். 80% எரிஞ்சிருச்சு. ஊற்றி தீய வச்சுட்டு ஓடி போயிட்டார். ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க அந்த பெண்ணுடைய நெருப்பை அணைச்சி ஆஸ்பத்திரியில் கொண்டே சேர்த்துருக்காங்க. அதுக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்குது இப்போது. ஆனால் 80% உடம்புல தீக்காயங்கள். அதில் அந்த பெண்ணிட்ட வாக்குமூலம் கேட்கும்போது தான் அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க,
என் மேலே ஜீவா தான் மண்ணெண்ணையை ஊற்றி தீயை வச்சு விட்டான். அந்த வாக்கு மூலத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு மனசுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நெருப்பு காயங்களோடு அந்த பெண் பேச முடியாமல் பேசுது. எதனால் இது நடந்துச்சு அப்படின்னா, பணத்துக்காக. பணம் எதுக்கு? அந்த 27 வயசு தான் ஆணுக்கு கல்யாணம் பண்ணணும், 21 வயசு தான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்க முடியும். அதுவும் கொஞ்சமாவது பெற்றோர்கள் சம்மதம் இருக்கணும், இல்லைன்னா உங்களால் தனியாக வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் சும்மா விளையாட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது, ஒரு சின்ன தேவையை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியலன்னா போ உங்கள் அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறது, அந்த பெண் வாங்கிட்டு வர முடியாதுன்னா உடனே அந்த பெண்ணை அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுறது. இப்போ கடைசி என்ன ஆகும்? இப்போ அந்த பையனை பிடிச்சி சிறையில் போட்டாங்க. இதுதான் நடக்கும். அதனால் இந்த சம்பவத்தை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பொறுமையோடு இருங்க, சிந்திச்சு பாருங்க. அது படித்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது ஒரு சின்ன வயசில் பிள்ளைங்க தவறு செய்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம பெரியவங்க கூப்பிட்டு வச்சு, எம்மா இது உனக்கு தேவையில்லை, பின்னாடி இப்படிலாம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குற பிள்ளைகளாக இருந்தால் தான் சொல்ல முடியும். அதுவும் கேட்காம உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளும் இருக்குது. என்னுடைய அனுபவங்களையே நான் பார்த்துருக்கேன். அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி அவங்களும் இதே சிக்கலில் தான் போய் மாட்டுவாங்க. அதனால் காதலிக்கும் போது நல்லா தீவிரமாக சிந்திச்சுக்கோங்க. சிந்திச்சுக்கிட்டு நம்மளால் இந்த குடும்ப நம்ம மனைவியை வச்சு காப்பாற்ற முடியுமா, அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி தர முடியுமா அப்படின்னா தான் நம்ம வந்து பெற்றவங்க அவங்கக்கிட்ட கை காசை எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க வீட்டு காசையே எதிர்பார்க்கக்கூடாது. நான் கணவனாகவே உழைச்சி அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருளையெல்லாம் வாங்கி கொடுத்து காப்பாற்றுற மாதிரி இருந்தால் காதலித்து துணிச்சலோட கல்யாணம் பண்ணுங்கள். இல்லையா பேசாமல் இருந்துருங்க. அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி அநியாயமாக மண்ணெண்ணையை ஊற்றி தீய வைக்காதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.